அம்மா இந்த அப்பா வேண்டாம், அம்மா எனக்கு இந்த அப்பாவை பிடிக்கலம்மா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சிட்டே இருக்காரு, அப்பா விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம்மா, அம்மா ப்ளீஸ்மா. 10வது படிக்கும் சிறுமியான நிர்மலா அவளின் அம்மாவிடம் தினமும் இரவு 10 மணிக்கு இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருப்பாள். திருச்சிக்கு அருகே உள்ள பொன்மலை ரயில்வே தொழிற்சாலையில் தினக்கூலியாக வேலை பார்க்கும் வேலாயுதம் தன் உடல் அலுப்புக்காக நிவாரணம் தேடும் மருந்தகம் டாஸ்மாக் எனும் அரசு மதுபான கடை. தினக்கூலி என்றாலும் வருமானத்திற்கு குறைவு இல்லை. தினக்கூலியை சேர்த்து வைத்திருந்தால் இந்நேரம் வேலாயுதம் ஒரு இருசக்கர வாகனத்திற்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பெட்டி கடைக்கு முதலாளியாக கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல் நோவுகிறது என்பதற்காக தன் சுகத்திற்கு போதையேற்று வீட்டிற்கு செல்பவன் தன் மனைவியிடம், இரவு சாப்பாடு சரியில்லை, இன்று வறுத்த கறி ஏன் இல்லை, மீன் குழம்பு என்னாச்சு என ஏதாவது வம்பு செய்து சண்டை இழுப்பான். எதிர்த்து பேசினால் அடி. கட்டின மனைவியை அடிமையாகவே வைத்திருக்க விரும்பும் பெரும்பாலான சராசரி ஆண் மகன்களிலிருந்து வேலாயுதமும் விதிவிலக்கல்ல. தன் மகளுக்கு முன்பு இப்படி அநாகரிகமாக கொடுத்துவிட்டு வருகிறோம் என்கிற நினைப்பு கூட இல்லாதவனாக இருக்கும் வேலாயுதம் தினமும் குடும்ப செலவுக்கு என கொடுப்பது கொஞ்சம்தான். மொத்தத்தில் ஒரு மகளுக்கு தகப்பனினும் அருகதையற்றவன், ஒரு பெண்ணுக்கு புருஷன். அம்மா, இன்னைக்கு அப்பா வந்து உன்னை அடிச்சா இப்பவே நான் வீட்டை விட்டுட்டு வெளியே போயிடுவேன். நிர்மலா, ஆம்பளை துணை இல்லாமல் நாம் எங்கடி போகிறது? நான் சொத்தன கூடத்தில் வேலை பார்த்து உன்னை படிக்க வைக்கிறேன். ஊருக்கும் பேருக்கும் என் புருஷன் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு நான் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் நிர்மலா. உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னம்மா புரியாது, என்ன பெரிய கௌரவம்? இன்னைக்கு ஸ்கூலில் எல்லாரும் அப்பாவை பற்றி டீச்சர்ஸ் கேட்டாங்க. தினேஷ் அப்பா போஸ்ட்மேனு, சார்லதாவோட அப்பா பேங்க் செக்யூரிட்டி, ஹேமாவோட அப்பா போலீஸ் கான்ஸ்டபுளு. ஆளுக்கு ஆள் அவங்க அப்பா பெருமையாக சொல்லும்போது என் அப்பாவை பற்றி நான் என்னம்மா சொல்ல முடியும்? ரயில்வே குடோனில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன். யார், குடிகாரன் வேலாயுதமானு டீச்சர் கேட்குறாங்க. மானம் போகுதுமா? சரிடா நிர்மலா, என்னை என்ன பண்ண சொல்கிற? இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தையை விட நீ கேட்குற கேள்வி தாண்டி என்னை சாகடிக்குது. அம்மா, அதான் நீ சம்பாதிக்கிறல்ல, எப்படியும் நீ இந்த வீட்டை வாடகைக்கு தர, நீ தான் தினமும் சாப்பாடு கஞ்சி போடுற, நீ தான் எனக்கு வேண்டியதை பண்ணுற, எல்லாம் நீ தான் செய்கிறம்மா, அப்புறம் எதுக்குமா அவர்? நமக்கு அப்பா வேண்டாமா? அவரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. என்னால் படிக்க முடியலம்மா. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அம்மா, எல்லாம் புரியுதுடி. ஆனால் அவரை விட்டு தனியாக போனால் ஊரில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க. புருஷன் இருக்கும்போது தனியாக போகிறான்னு கேவலமாக பேசுவாங்கடி. நிர்மலாவின் அம்மா விசனத்தின் உச்சத்தில் கண்ணீர் விட்டு பேச அதற்கு மேல் நிர்மலாவினால் எதுவும் எதிர்த்து பேச முடியவில்லை. பசியோடு படுக்க சென்றாள். சற்று நேரத்திற்கு பிறகு வழக்கத்திற்கு அதிகமான போதையுடன் வந்தான் வேலாயுதம். வழக்கமான மீன் வருவல் கோழிக்கறி கேட்டு சண்டையிட்டு தன் மனைவியை அடிக்க ஆரம்பித்தான். முடிந்தவரை பொறுத்து பார்த்த நிர்மலா, அப்பா அம்மா மேலே கையை வைக்காத, இனி ஒரு அடி அடிச்சேன்னா வச்சுக்கோ. பொங்கி எழுந்த நிர்மலாவின் கையில் விறகு கட்டை. ஏ சி, போட்ட கழுதைக்கு என்ன திமுறப்பாரு, ஏ பிள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க. தன்னோட மகள் தன்னை அடிக்க ஆயுதமாக்கி விட்டாள் என்கிற கடுப்பில் வேலாயுதம் கடுமையான தீயச்சொற்களை அள்ளி வீசினான். ஏய், என்னடி இது? பெத்தாப்பாவை பார்த்து அம்மாவின் கண்டிப்பையும் உதாசீனப்படுத்தி விட்டு, ஆமாம் அப்பா, என் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க, நீ எங்கே வளர்த்த, நீ எதுக்கு இங்கே வர, நீ யார் என் அம்மாவை அடிக்க, என் அம்மா என்னை நல்ல விதமாக வளர்த்ததுனால தான் உன்னை இன்னும் அப்பான்னு கூப்பிட்றேன். மரியாதையாக சொல்கிறேன்ப்பா, இன்றைக்கியோட குடியை நிறுத்திட்டு ஒழுங்காக இரு, இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை ஜெயிலுக்கு போகிறதான்னு முடிவு பண்ணிக்கோ. அடைச்சி சனியனே, பேசுது பாரு, எல்லாம் டிவி நாடகத்தை பார்த்து கெட்டு போச்சுங்க. திமிரு நான் வேலாயுதம். திமிரிய வேகத்தில் கைப்பட்டு வீழ்ந்தால் நிர்மலாவின் தாய். பலமாக தன் தந்தையை அடித்தால் நிர்மலா. போதையும் விறகு கட்டையால் அடி வாங்கிய வழியாலும் துடி துடித்தான் வேலாயுதம். ரத்தம் அடைந்த தன் தந்தையை பார்த்து நிர்மலா, அப்பா தயவு செஞ்சு நீ செத்துப்போ, செத்திடு. அப்பா நீ எனக்கு வேணாம், நீ என் அம்மாவுக்கு வேணாம், நீ எதுக்கும் வேணாம், நான் படிக்கணும்ப்பா, கலெக்டர் ஆகணும்ப்பா, நீ செத்துப்போ செத்துப்போ என சொல்லியவாறு பலமாக தலையில் அடித்தால் தன் தந்தையை. வருடங்கள் கழிந்தன. ஆகஸ்ட் 15, திருச்சிராப்பள்ளி மாவட்ட பள்ளி ஆட்சியர் அலுவலகம். தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடைகளை முடிய மாவட்ட ஆட்சியரின் தைரியத்தை காந்தியவாதிகளும் தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த தியாகிகளும் பெருமையோடு பாராட்டி கொண்டிருந்தனர். சுதந்திர தின விழா தொடங்கிய போது தேசிய கொடியேற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை எடுத்துரைத்து கம்பீரமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சுற்றுச்சுவருக்கு வெளியே ஒரு சலசலப்பு. மாவட்ட ஆட்சியரின் பார்வை சுற்றுச்சுவரை தாண்டி சென்றது. அங்கு ஒரு பிச்சைக்கார கிழவன் ஏதோ தகராறு செய்து கொண்டிருந்தான்.
இதை கவனித்தாலும் உரையை முழுவதுமாய் முடித்துவிட்டு தன் உதவியாளரிடம், அங்க என்ன பிரச்சனை மேடம்? மேடம், அந்த பிச்சைக்காரன் ஒரு பைத்தியம் மேடம். உங்க அப்பான்னு சொல்லிட்டு உள்ள வர பார்த்தான், அதான் 4 அடி அடிச்சு போலீஸ் தொடர்த்து விட்டாங்க. என்னோட அப்பாவா? பேரு என்னன்னு சொன்னாரா? வேலாயுதம் மேடம். உதவியாளர் சொன்னதும் திடுக்கிட்ட கலெக்டர் பின் அமைதியாக கேட்டார், ஓ, குடிகார வேலாயுதமா? ஆமாம் ஆமாம், அப்படித்தான் ஜனங்க சொல்லுவாங்க மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல திருச்சியில தானே படித்தேன். கண்ணில் வழிந்த நீரை விரலா நினை போட்டு தடுத்து தன் அம்மாவை பார்க்க கிளம்பினார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் செல்வி நிர்மலா. செத்துப்போ அப்பா, நீ செத்துப்போ. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் தந்தையை அடித்த நிர்மலா கலெக்டரின் குரல் மீண்டும் மீண்டும் முழித்து கொண்டிருந்தது தமிழகத்தின் சில வீடுகளில் இன்னும் கூட.